வணக்கம். நம்ம சேனலில் வந்து மக்களுக்கு உபயோகப்படுறாப்புல என்ன ஒரு சப்ஜெக்டை டச் பண்ணலாம் அப்படின்னு நானும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ முதல்ல இருந்து வருவோம். இது என்ன, இது இந்த வாரிசின்மை, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இந்த திருமண தாமதம், அதை பற்றியும் போட்டிருக்கோம். அடுத்து வந்து கல்வி, கல்வியை பற்றியும் போட்டிருக்கோம். இந்த தொழில் உத்தியோகம், இதை பற்றியும் போட்டிருக்கோம். சரி பாப்பா, இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தில் தனபாவத்தில் பலம் கொண்ட கிரகம், இல்லை அந்த இரண்டாம் பாவாதிபதி பலம் பெற்று நல்ல இடத்துல இருக்காருன்னு வைங்க. அப்போ அதே போல் இந்த நான்காம் பாவம், அடுத்து ஐந்தாம் பாவம், ஏழாம் பாவம், ஒன்பதாம் பாவம், 10, 11, இந்த பாவங்களில் நின்ற கிரகங்கள், இல்லை இந்த பாவாதிபதிகள் பலம் பெற்றிருந்தால் அந்த கிரகங்கள் ஏதுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு எந்த கிரகம் அந்த கிரகமோ அதுக்குண்டான தொழிலை செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த 6, 8, 12 இந்த 3 இதை வந்து விட்டுட்டேன். இப்போ மூன்றாம் பாவாதிபதி பலம் பெற்றிருக்கிறாருன்னு வைங்க. அப்போ வந்து என்னடான்னா, இப்போ புல்லட் நாகராஜன் ஒருத்தர் போலீஸுக்கே சவால் விட்டார் பாருங்க, அந்த மாதிரி பொழப்பு தான். சவால் விட்டு பல்பு வாங்கிறது, அதே போல் நிறைய அல்லல் அலைச்சல்கள், அத்துடன் கூடிய வேலை. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிட்டி பஸ்ஸை சொல்லலாம். இந்த மூன்றாம் இடத்து அதிபதி சுபவளமாக இருந்தால் அப்படி ஒரு ரூட்டை போட்டுக்கலாம். அதே போல் 6, இந்த 6ஆம் பாவாதிபதி இவர் வந்து பலம் பெற்றால் நீங்கள் கடனாளி ஆயிடுவீங்க, நோயாளி ஆயிடுவீங்க, வழக்கு வில்லங்கன்னு தெரிய வேண்டி வரும். இவர் வந்து பலம் இழக்க வேண்டும். இவர் வந்து 8லேயோ 12லேயோ, இல்லை 8 குடையவரோடோ 12 குடையவரோடோ சேர்ந்து இந்த 6, 8, 12லேயே இருக்கணும். அப்படி இருந்தால் கொடுக்கல் வாங்கல் வழக்கு வில்லங்கம், இல்லை வந்து இந்த நோய் தீர்க்கும் தொழில்கள், இதை செய்யலாம். அடுத்து 12ஆம் பாவம், இந்த 12ஆம் பாவம் சுபபலமாக இருந்தால் நீங்கள் வந்து சேல்ஸ் லைனுக்கு போகலாம். ஆனால் என்னடான்னா, கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸாக இருக்கணும், கிரெடிட் பிஸ்னஸ் கூடாது. இப்போ இந்த வகையில் நீங்கள் டிட்டர்மின் பண்ண அந்த பிளானெட்டு எந்த கிரகமாக இருந்தால் எந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சூரியன், சூரியன் வந்து அறிவிப்புகள் அப்படின்னா சூரியன் தான். இப்போ அறிவிப்புகள் அப்படின்னா வந்து இந்த விளம்பரத்துறை, அதே போல் இந்த நாளிதழ்கள், இதெல்லாம் வரும். இந்த மலைப்பாங்கான பகுதி, இல்லை அப்பாவுடைய தொழிலை தொடர்ந்து செய்கிறது. நீங்கள் வந்து பகலில் பிறந்திருந்தால் அப்பாவின் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். அதே போல் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள், அதில் வேலை தேடலாம். அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன கான்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து சூரியன்னா வந்து சூப்பர்விஷன், நீங்கள் வந்து சூப்பர்வைசராக பண்ணலாம். அட்வர்டைசிங், அதே போல் சேல்ஸ் சூப்பர்வைசர்,
நீங்கள் சேல்ஸ் பண்ணப்படாது. வந்து சூரியன் நம்ம ஜாதகத்தில் வந்து பலம் பெற்றிருந்தால், அவர் சுகபலமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வராது. எவ்ரி மேன் இஸ் எ பிளானட். அப்படி நீங்கள் தான் சூரியன். சூரியன் யார்? பித்ருகாரகன். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் கொடுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் வந்து அப்பா. அப்பா கிட்ட வாங்கின காசை எவனாச்சும் திருப்பி கொடுப்பானா? அப்படி பல்ப் வாங்கிருக்கீங்க. இப்படி சூரியனை பற்றி நிறைய சொல்லலாம். அடுத்து வந்து சந்திரன். சந்திரன்னா வந்து ரெண்டே கால் நாளைக்குள்ளே பைசல் ஆயிடணும், அப்படியேப்பட்ட டீல். இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்டது, ஆறு ஏரி குளம் குட்டை இதுக்கு சம்மந்தப்பட்டது, இந்த மீன் இதெல்லாம். அதே போல் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இது தொடர்பான தொழில்கள், இல்லை நேவி இப்படி. அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய்னா வந்து போலீஸ், மிலிட்ரி, ரயில்வே, நம்ம தீயணைப்புத்துறை, கெமிக்கல்ஸ், மெட்டல் ஃபோர்ஜிங், சமையல், அதே போல் வந்து இந்த நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், இப்படி நிறைய செய்யலாம். நெருப்பு சம்பந்தப்பட்டது. அடுத்தது வந்து ராகு. ராகு என்றால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சர்ப்பதோஷம் இருக்கப்படாது, அது முக்கியம். அதே போல் அவர் வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து போகிறது, இல்லை இரண்டு குடையவரோடு சேர்றது, ஐந்து குடையவரோடு சேர்வது, இப்படியெல்லாம் இருக்கப்படாது. அதாவது எங்கெல்லாம் ராகுகேது இருக்கப்படாதோ அந்த பாவாதிபதியோடு ராகுகேது சேர்ந்தால் சர்ப்பதோஷம் இருக்கிற எஃபெக்ட் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இந்த ராகு காரகம் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ராகு என்றால் சினிமா, லாட்ரி, சாராயம், கேம்பிளிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், டூப்ளிகேட் தயாரிக்கிறது, இல்லை பைரேட்டட் சாஃப்ட்வேர் உபயோகிக்கிறது, நகல் தயாரிப்பது, இதெல்லாம் வரும். அடுத்தது குரு. குரு என்றால் கோல்டு, ஃபைனான்ஸு, டீச்சிங், அட்மினிஸ்ட்ரேஷன், அறநிலையத்துறை, நீதித்துறை, இதெல்லாம் வரும். கோவில், கோலம், ஹோமம், யாகம், இந்த மாதிரி இது தொடர்பான தொழிலை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்தது சனி. சனி என்றால் இந்த ஐரன், ஸ்டீல், ஆயில், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, சானிடேஷன், குவாரி, அடுத்தது வந்து இந்த கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கருப்பு நிற பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் சனிக்கிழமை வரும். அடுத்தது வந்து புதன். புதன் என்றால் போஸ்டல், எஸ்டிடி, கொரியர், டீலர்ஷிப், ஏஜென்சி, ஃப்ரான்ச்சைஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிற மேட்ரு எதுவாக இருந்தாலும் புதன். அந்த புதனுக்குரிய தொழில்கள் இதெல்லாம். அதே போல் கேது. கேதுன்னா என்னடான்னா ஃபாரின் கொலாபரேஷன், இல்லை வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு கொண்டுட்டு போகிறது. இப்போ என்னுடைய ஜீவனாதிபதி செவ்வா. செவ்வானா எலக்ட்ரானிக்ஸ், கூட கேது இருக்காது. இப்போ நான் வந்து ஆன்லைன் கன்சல்டன்சி தரேன். அப்படியாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதேபோல் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் அதுக்கு சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் செய்யலாம். அதே போல் இந்த தத்துவம், தியானம், யோகம், இதுக்கு சம்மந்தப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்தது வந்து சுக்கரன். சுக்கரன்னா வந்து ஃபேன்சி, லக்ஸரிஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஹவுசிங், ஆட்டோமொபைல்ஸ், அழகு, அலங்காரம், ஆடைகள், பட்டாடைகள் முக்கியமாக, இதெல்லாம் வரும். பெண்கள், இது தொடர்பான தொழில்கள்
செய்யலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.